ஜனாதிபதி செயலகத்திலிருந்து திடீரென வெளிவரும் புகையால் குழப்பநிலை. காலிமுகத்துடலுடனான போக்குவரத்து முற்றாக தடை. கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் அரசின் சதி அம்பலம். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி, வெளிநாடு பறக்க தயாராகும் மக்கள். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை. இலங்கையை விட்டு வெளியேற மாட்டேன், மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அறிவிப்பு. ஜனாதிபதி செயலகத்திற்குள் இருந்து திடீரென புகை வெளியேறுவதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இவ்வாறு புகை வெளியேறுவது மக்கள் மத்தியில் பாரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலிமுகத்திடலில் பெருந்தொகையான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ளவர்கள் இது தொடர்பான புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்க தரப்பில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என அங்குள்ளவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பாட்ட பேரடி காரணமாக காலி முகத்திடல் வீதி வழியான போக்குவரத்து நடவடிக்கைகள் ஜனாதிபதி செயலகத்தினூடாக முற்றாக தடைபெற்றுள்ளது. நாட்டில் நிலவும் தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி பொதுமக்கள் காலி முகத்திடலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். அதிகளவானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதால் குறித்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அரச தலைவர் செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களின் செய்திகளை உடனுக்குடன் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் அரசாங்கம் சதித்திட்டத்தை தீட்டியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதன்படி காலி முகத்திடலை சுற்றி இணைய வசதிகளை சீர்குலைக்கும் வகையில் அரச தலைவர் செயலகத்திற்கு அருகில் ஜாமர் பொருத்தப்பட்டுள்ளதை காணலாம் என சரத் பொன்சேகா மேலும் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். ஊழல் ராஜபக்சே ஆட்சி சிக்னல் ஜாமர்களை கொண்டு வந்து காலி முகத்துடலை சுற்றி இனிய வசதிகளை சீர்குலைக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை அடுத்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் கிடைப்பது மேலும் அதிகரித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டுகளை பெற விண்ணப்பித்துள்ள இளைஞர்களில் எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளதாக அறியப்படுகின்றது. வெளிநாடுகளுக்கு செல்ல பணத்தை புரட்டுவதற்காக சொத்துக்களை மக்கள் விற்பனை செய்து வருவதாக தெரிய வருகின்றது. அதேவேளை சட்டவிரோதமான வழிகளில் வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றிரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் இடிமின்னல் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, மத்திய, சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களிலும் காணி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். ஆகவே மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பை பெற தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையை விட்டு வெளியேறப்போவதில்லை என்று மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக பல்வேறு தரப்பினரால் தம் மீது சுமத்தப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்கப் போவதாக அவர் கூறியுள்ளார். தாம் எப்போதும் வெறுக்கத்தக்க குற்றச்சாட்டுகளை அமைதியான, கண்ணியமான மற்றும் தொழில்முறை முறைமையில் கையாண்டமை அனைவருக்கும் தெரியும் என்று அஜித் நிவாட் கப்ரால் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஏனைய ஆளுநர்களைப் போன்று பதவி விலகிய பின்னர் வெளியேற போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஏப்ரல் 18 வரை கப்ரால் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இந்த வாரம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அத்துடன் அவரை ஏப்ரல் 18 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மேலதிக நீதவான் அறிவித்தலை அனுப்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து திடீரென வெளிவரும் புகையால் குழப்பநிலை. காலிமுகத்துடலுடனான போக்குவரத்து முற்றாக தடை. கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் அரசின் சதி அம்பலம். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி, வெளிநாடு பறக்க தயாராகும் மக்கள். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை.
இலங்கையை விட்டு வெளியேற மாட்டேன், மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அறிவிப்பு.